ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜாம்பி டிரெக்டிவ் டிராமாவோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நியூஸ்ல பக்கத்துல இருக்கிற மவுண்டன்ல அந்த கில்லரோட பாடி கிடைச்சிருக்கு, உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு செதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோயின் அடிச்சு பிடிச்சு வர ஹீரோ பாக்குறதுக்கு, ஆனா நம்மளால அசால்ட்டா ஒரு லுக் விட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தனியா வந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் கில்லரை பத்தி கேட்கலான்னு போனா நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேல நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்கிற ஹீரோயின் சரி கிடையாது எனக்கு சொந்த கிளம்புறாரு. என்னதான் கண்டுபிடிச்சிருப்பான்.
கண்டுபிடிச்சா பாத்தியா நம்ம தான் எடுத்தோம் சொல்லிட்டு, சோ கண்டிப்பா நம்ம அவளை ரெக்ரூட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளவரா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அசிஸ்டன்ட், பாஸ் ரெக்ரூட் பண்றது முக்கியம் இல்ல, சம்பளம் கொடுத்தாங்கணும், அதுக்கு நம்ம கிட்ட காசே இல்லையே பாஸ் அப்படின்னு சொல்லிடுறான். ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் தான், இவளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, பட் ஆல்ரெடி சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒருத்தன் நிறுத்தனா, அவன் சம்பளத்தை இவளுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் வச்சுதான் பேசிட்டு இருக்கான். இதை கேட்கிற அசிஸ்டன்ட் டர் ஆயிருது. ஐயோ பாஸ், என்னை வேலை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன், இந்த ஆபீஸ்ல கக்கூசு கூட நான் கிளீன் பண்றேன், தயவு செஞ்சு வேலை விட்டு நிறுத்திடாதீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சரி அப்படின்னா போய் எனக்கு சமைச்சு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி இதுதான் சான்ஸ்னு நம்ம பயவில் இவனை யூஸ் பண்றான். அசிஸ்டன்ட்னால என்ன பண்ண முடியும், முனகிட்டே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தா பயவுள்ள பாவம் எறும்பெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தின்னுட்டு இருக்காரு. நம்ம பயவுள்ளதான் மனுஷங்களை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே லட்சியத்தோடு இருக்காரு, ஆனா இருந்தாலும் அவரே அவரை திட்டிக்கிறாரு. ஏன்னா இப்படி எறும்ப சாப்பிட ஆரம்பிச்சா எத்தனை கிலோ எறும்பு திங்கிறது, மூடிட்டு கொஞ்சம் பணத்தையாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம், பெரிய உத்தம மத்தவங்க பணத்தை தொடமாட்டாராமா, இப்ப கஷ்டப்படுறது யாருறா, எறும்பு திங்கிற அளவுக்கு ஜாம்பியோட நிலைமை மாறி போச்சேடா அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்கா. அப்ப அங்க நிறைய மனுஷங்க கிராஸ் பண்றதுனால அவங்க ஸ்மெல்லு நம்ம ஹீரோவை இழுக்குது. அடடடா வகை வகையா கிராஸ் ஆகிறானுங்களேடா, ஆனா சாப்பிடதான் முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோட நின்றுருக்காரு. அப்பதான் அந்த கில்லர் கூட கடைசியா என்ன நடந்துச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த பய உள்ள ஹீரோவை பார்த்தா கண்டுபிள்ள கண்ணு எடுத்திருப்பான். ஹீரோவும் வெறித்தனமா ஓடி வந்திருப்பாரு, புல்லட் சவுண்ட் மட்டும்தான் கேட்டிருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த கில்லர் அவனே அவனை ஷூட் பண்ணி செத்துருப்பான் அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி அனாத போனமா அவன் கடக்கும் போது கூட நம்ம சாப்பிடல, அதனால நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பனியன் போட்ட சனியன் ஒருத்த வரான், ஸ்மெல்லு வேற தூக்கலா இழுக்குது ஹீரோவை. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவரே அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அங்கிள் காரன் கூட உட்காந்து ஜாம்பிஸ் எல்லாம் எதை எதை சாப்பிடும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கிள் உப்பு கொடுக்கற மாதிரியே இல்ல, நீ சொல்ற ஃபுட் எல்லாம் ஒரு ஆல்டர்னேட் ஃபுட் தான், அவங்களுக்கு மனுஷங்களை தின்னாதான் சாட்டிஸ்பாக்சனே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஐயோ இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. பாவம் பயபல பசி தாங்க முடியாம குப்பை தொட்டி எல்லாம் கிளறிட்டு இருக்கான், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. என்னடா ஜாம்பி கிளந்த கொடுமை. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போறான், அந்த ஸ்மெல் வேற நம்ம ஹீரோ இழுக்குது, வேற வழியே இல்லடா அப்படின்னு அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு கண்ணுலாம் ரெட்டா இருக்கு, ஆனா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு எப்பவும் போல. கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோ அவரோட ஆபீஸ்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதெல்லாம் குப்பையில போட்டு போயிருப்பாரு, அது எல்லாத்தையும் மேஞ்சி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. டோர் பாத்தீங்கன்னா நல்லா கரடி போறன மாதிரி இருக்கு, நாபெல்லாம் உடஞ்சு கிடக்குது. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இங்க வந்தாரு அப்படிங்கறது ஞாபகத்துல இல்ல. அப்போ யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது, இவருக்குதான் இருக்கவே இருக்கே பிபி கிரீம், அதை எடுத்து போட ஆரம்பிச்சிடற பைப்புல. வந்தவங்க டோரை ஓபன் பண்ணா நாபெல்லாம் பிச்சுக்கிட்டு விழுகுது. யாருன்னு பார்த்தா நம்ம அங்கிள். அங்கிளுக்கு வேற பயம், ஐயோ சத்தியமா நான் இந்த நாபு உடைக்கலீங்க, தொட்டோன்ன கையோட வந்துருச்சு அப்படின்னு பம்பிட்டே பேசிட்டு இருக்காரு. வந்தவரு நம்ம ஹீரோவை பார்த்து, கவலைப்படாதீங்க நான் வெறும் கையோட வரல, உங்களுக்கு மீட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் கேள்விப்பட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கறாரு. பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, அங்க மீட் எல்லாம் நல்லா இருக்காமா, சோ மறக்காம சாப்பிடுங்க அப்படின்னு வேற சொல்றாரு. இதுல ஹீரோ சரியான காண்டாகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அங்கிள் ஒரு கவர் எடுத்து ஹீரோட்ட கொடுக்கறாரு. என்னடா விஷயம் கேட்டா, இதுலதான் பாஸ் என் உயிரே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப உயிர் இதுல வச்சு நீ பொணமா நடமாடிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டுறான் ஹீரோ. அவருக்கு மூஞ்சியே இல்ல. என்னடான்னு பார்த்தா இது அங்கிளோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட், அவருதான் இன்வெஸ்டரை தேடிட்டு இருக்காரு, அதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது, என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பாஸ் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, உங்களுக்கு எனக்கும் நடுவுல ஜாம்பிய பத்தி ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்கு, இது ஜாம்பி ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ மனசு மாறுது. இருந்தாலும் நான் அப்புறம் இதை படிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கிள் விடுவாரா, ஹீரோவை போக விடாம கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ஜோசன் டைனாசிட்டி பீரியட்ல நடக்கிற ஹாரர் ஆக்சன் ஜாம்பி பிலிம் பை கொரியா அண்ட் சைனா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஓப்பனிங்லேயே ரெண்டு சிஸ்டர்ஸ் தான் காட்டுறோம், அவங்களுக்கு தொழிலே சவப்பெட்டியும் இறுதி சடங்குக்கு தேவையான பொருளையும் விற்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஹீரோயினையும் அவர் சிஸ்டரையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பிசினஸே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது தூரமா ரெண்டு பேர் வராங்க. ஐ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி குறிச்சிட்டு இருக்கா ஹீரோயின். ஆனா அங்க வர்றது ஒரு மாஸ்டரும் சைனீஸ் ஜாம்பியும். ஆனா அந்த ஜாம்பியை பார்த்தா மனுஷங்கள மாதிரி நடக்க மாட்டேங்குது, தவளை மாதிரி குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்கு. வந்த சைனீஸ் ஜாம்பி கிட்ட சிஸ்டர்காரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, கவலைப்படாதீங்க எங்க கிட்ட ஒரு சவப்பெட்டி இருக்கு, அதுல படுத்தீங்கன்னா 360 degrees நீங்க சுத்தலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், வெயிலும் தெரியாது குளிரும் தெரியாது அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்றான். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக 50% நான் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு விசிறி வச்சு ஆட்டிட்டு இருக்கான். சோ அந்த போர்ஸ்ல இந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு மந்திரம் எழுதி நெத்தியில ஒட்டி வச்சிருப்பாரு அந்த மாஸ்டர், அது பறந்து போயிருது. அவ்வளவுதான், ஜாம்பி கட்டுப்பாய் அந்த மாஸ்டர் அடிக்க வருது. பயபல மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி எஸ்கேப் ஆகி திருப்பி இன்னொரு மந்திரத்தை ஒட்டிடுறாரு. கவலைப்படாதீங்கம்மா நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஜாம்பி அந்த மந்திர சீட்டையும் ஊறி பறக்க வச்சிருது. அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்டருக்கு உரிய அடிதான், பயபல 4 போய் விழுந்துடுறான். ரெண்டு சிஸ்டர் காரிகளும் என்ன எதுவும் பண்ணாதரான்னு கட்டி பிடிச்சு கதறிட்டு இருக்காளுங்க. அங்க சீன் கட் ஆகுது. அதுக்கு அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் மூக்க
அவரும் ஒரு ஜாம்பி தான், இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. அவ்வளவுதான், சைனீஸ் ஜாம்பிக்கும் நம்ம ஹீரோ ஜாம்பிக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஜாம்பி தான் நல்லா அடி வாங்குது. இந்த சைனீஸ் ஜாம்பியே பவர் ஸ்பிரிங் மாதிரி ஊச்சு ஊச்சு போது, அதையும் கூட நம்ம ஹீரோ ஜாம்பினால் பிடிக்க முடியல. கடைசியில கீழே விழுந்து அது ஸ்பிரிங் மாதிரி எழுந்து ஒரே அடிதான், நம்ம ஹீரோக்கு கதி கலங்கி போயிருது. அதுக்கப்புறம் சைனீஸ் ஜாம்பி ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ ஷோல்டர் மேல நின்னு கழுத்தை உடைச்சிருது. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையே. கடைசிய ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஜாம்பியும் சைனீஸ் ஜாம்பியும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குது. அதன் பின்விளைவு காரணமாக ஹீரோ ஜாம்பியோட ஆக்டிவிட்டிஸ் சைனீஸ் ஜாம்பிக்கு போயிருது, சைனீஸ் ஜாம்பியோட ஆக்டிவிட்டிஸ் ஹீரோ ஜாம்பிக்கு வந்துருது. இப்ப ஹீரோ குச்சி குச்சி போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஜாம்பி அடிக்க சொன்னா மண்டை மேல மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருனால அவர் கையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் மாத்தி மாத்தி கடிச்சுக்கிறாங்க. அவங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கே வந்துருது. இப்ப அந்த மாஸ்டரும் வந்து சிஸ்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, ரெண்டுல ஒண்ணு செத்தாதான் இந்த சண்டை முடியும், சோ கடைசி வரைக்கும் இந்த சண்டை முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. சோ கடைசியா நம்ம ஹீரோ ஜாம்பி தான் வின் பண்ணது. ஏன்டா சவ பெட்டி விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டா, அதுல ஓட்டை இருக்காமா, சோ ரொம்ப குளிருதுன்னு சொல்லி வெளியே வந்திருக்காரு. சிஸ்டர் காரிக்கு தான் சரி பண்ணி கொடுக்கறாங்க. அப்போ ஹீரோ ஜாம்பிக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பைத்தியக்கார தரமா ஒரு கதையை. சோ இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ, கதை சின்ன புள்ள தரமா இருக்குன்னு சொல்லிடுறா. இதுல அங்கிள் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறாரு. நீ என் கதையை தயவுசெய்து திருப்பி கொடுத்துரு, உனக்கு வேற நல்ல கதையோட வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அதை எடுத்துட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே கிளம்பினா அந்த குட்டி பையன் நாயோட வந்து நிக்கிறான். நாயை பாக்குற ஹீரோக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. ஆனா போக்கஸ் பையன் மேல திரும்புது. கொலை பசியில அந்த பையனோட கைய பிடிக்கிறாரு. டிடெக்டிவ் அங்கிள் என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டுதான் ஒரு அளவுக்கு நம்ம ஹீரோ நார்மலே ஆகுறாரு. தம்பி தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடு, ஏதா இருந்தா நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு உள்ள வந்து கதவை சாத்திக்கிறாரு நம்ம ஹீரோ. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினை பார்த்தா வேலை ஏதாவது காலியா இருக்குமான்னு தேடிட்டு இருக்கா. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு திருட்டு கும்பல புடிச்சு கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த நியூஸ் பாக்குறா. அந்த சேர்மனுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ கட்டுப்பாயரா, 50 வருஷமா கொடுக்கணும் இவனுக்கெல்லாம், ஏன்டா 5 வருஷம் கொடுக்குறீங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இப்பவாவது வெளியே போலான்னு ஹீரோ டோர் ஓபன் பண்ணா, வெளியே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் காரி நின்று இருக்கா. ஹீரோக்கு பிடிக்கவே மீட் கொண்டு வந்து கொடுக்குறா. ஆனா நம்ம ஹீரோ மீட்டை ஸ்மெல் பண்ணாம அந்த பொண்ணைதான் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. அடடடா, தலைமுடிதான் கொஞ்சம் கப்படிக்குது, மத்தபடி சாப்பிடலாம் மாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவனும் கிளம்புற மாதிரி இல்ல, நம்ம ஹீரோ எத்தனை நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு, இவர் உயிரோடு இருக்குன்னு இங்கிருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல சொல்லிடுறாரு. இதுல அவ சரியான காண்டாகிறான். உயிரை பத்தி கவலைப்பட்டா உண்மையான லவ் வெளியே வராது பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி, இதுக்கு மேல இந்த பைத்தியத்திட்டு பேச முடியாது, நீ கொடுத்தது ரொம்ப நன்றிமான்னு சொல்லி கதை சாத்திட்டு போயிடுறான். ஆல்ரெடி டோர்ல தான் நாபலா உடஞ்சிருக்கும்ல, அந்த வழியிலையும் கூட ஹீரோட்ட பேச ட்ரை பண்றான். பட் நம்ம ஆளு அவனோட சாக்ஸ் வச்சு அந்த ஓட்டையை மறைச்சு விட்டுறான். இத பாக்குற அவன் என்ன நினைச்சுக்கிறான், பாவ டிடெக்டிவ்க்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அவளுக்குள்ளேயே. சோ இவ வெளியே டோர் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறத ஆப்போசிட் ஆபீஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் வெறிகொண்டு பாத்துட்டு இருக்கான். டே, அந்த காலி ஆபீஸ் எதுக்கா பாக்குறேன்னு நூடுல்ஸ் மண்டை கேட்டா. ஹீரோ திரும்பி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேக்குற நூடுல்ஸ் மண்டை ஜர்க் ஆயிருது. அவனும் அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குறான். ஹீரோ அங்க காணும். ஆனா லூசு பையல அந்த ரெஸ்டாரண்ட் காரி தாண்டா உளறிட்டு இருக்கா. ஹீரோ அங்க இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஆனா நம்ம அசிஸ்டன்ட் தான் ரெஸ்டாரண்ட் காரி மேல ஒரு கண்ணாச்சே. அவ அங்க நின்று இருக்கிறத பார்த்து பைபிள் இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் பழக்க தோஷத்துல ஹீரோ ஆபீஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அப்ப நூடுல்ஸ் மண்டை சும்மா இல்லாம அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, என்னோட ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ, உன் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அசிஸ்டன்ட் முறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வேலைக்கு ஆப்பாயிரம் இல்ல. ஐயோ ராஜா கண்ணு குட்டி, நீ அப்படி நினைக்காத, நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்த உளவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ரெஸ்டாரண்ட் காரியம் அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வரா. நீ என்னமா இங்க பண்றேன்னு கேட்டா, ஹீரோ தான் பாக்க போனேன்னு சொல்லிடுறா. இப்பதான் ஹீரோயினுக்கே தெரியுது ஹீரோ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடுறா நம்ம ஹீரோயின். அந்த சமயத்துல ரெஸ்டாரண்ட் காரிக்கும் ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடான் திரும்பி பார்த்தா அசிஸ்டன்ட் காரன் குறுகுறு குறுகுறுன்னு வயிறு எரிஞ்சு பார்த்துட்டு இருக்கான் இவளைய. டே தேவாங்கு, என் பின்னாடி வந்துடாத அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அவப்பாட்டு ஓடிடுறா. இது வேற பாவம் பைபிள் அழுகாத குறையா நின்னுட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் பார்த்த நூடுல்ஸ் மண்டைய அவங்கிட்ட வந்து, டே அழுகாதற அதெல்லாம் சகஜண்டா அப்படிங்கிற சொல்லியே அவனை அழுது ஓட வச்சிடறான் அந்த இடத்த விட்டு. சோ இது எல்லாத்தையும் அங்க வர ஹீரோயினோட சிஸ்டரும் பாத்துறா. என்னடா இன்னைக்கு கண்டினியூஸ் ஆளு வந்துட்டே இருக்கானுங்களே, இப்பவாவது வெளியே போலான்னு கிளம்புறான். பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோயின். நீ தான் திரும்பி வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்பதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோட்ட பதில் இல்ல. ஆனா ஹீரோ கையில இருக்கிற கவரை பாத்துறா, அதுல ஃபுல்லா சிக்கன் எலும்பா இருக்கு. சோ நீ இந்த சிக்கனை சாப்பிடறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியா ராஜா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏய், நான் ஒரு ஜாம்பிடி, சிக்கனுக்காக எல்லாம் இவ்வளவு தூரம் வருவனா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, நீ அந்த கில்லர் எதுவுமே பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எதுக்கு என்கிட்ட பொய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, நீ இங்க ஒர்க் பண்றது எனக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்லிடுறான். ஹீரோனுக்கு சரியான
பயங்கரமான காண்டு புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறா. பட் ஹீரோ கடைசியா ஒரே விஷயம் தான் சொல்றான், நீ இங்க இருந்தா அது உனக்கு தான் டேஞ்சர், சோ உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது, எங்கடா உங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா சிஸ்டர் கறி கொலை வேடி கொண்டு வந்துடுறா. ஏன்பா ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுக்கல, நீ பாட்டுக்கு சடனா என் சிஸ்டர் வேலை விட்டு நிறுத்திட்ட, ஒழுங்கு மரியாதை எங்கோட லேபர் கோர்ட்டு வா அப்படின்னு பிடிச்சி சட்டையை பிடிச்சி இருக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல, ஆத்தா கொஞ்சம் அமைதியா இராத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனா அவ எதையும் கேக்குற மாதிரி இல்ல. ஹீரோன்றது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேலை விட்டு எல்லாம் தூக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் சிஸ்டர் கறி நார்மலே ஆகுறா. ஹீரோக்கு சரியான டர், ஜாம்பி கூட இருந்தா இவளுக்கு ரிஸ்க்னு பார்த்தா, இவளுக்கு ரெண்டு பேத்து நடுவில் இருந்தா ஜாம்பிக்கு தான் பிரச்சனை ஏற்று அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு என்னோட பாஸ் பிசினஸ் ட்ரிப் போயிட்டாரு, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு வேற வழியில போய் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாங்க சிஸ்டர், நான் இப்பதான் வந்தேன், ஆபீஸ்க்குள்ள போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ல 20% டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு அவளை இம்ப்ரெஸ் பண்ண வர ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சிஸ்டர் காரி, ஏமா இப்படி ஒரு நல்ல பாச தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இத்தனை விஷயம் பண்ணிட்டு அசால்ட்டா மன்னிப்பு கேட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட, இதுக்கு மேல நீங்க எங்க வேணா போங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஃபீல் பண்ணி. அப்பதான் ஹீரோ அவனோட விஷயத்தையே சொல்றான், நான் உண்மையாலுமே அந்த கில்லரை சாப்பிடல, ஆனா கிட்டத்தட்ட அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சது, சோ எனக்கு என்னமோ நான் ஜாம்பியா மாறிட்டு இருக்கணும்னு தோணுது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஜாம்பியா வாழ்றதுக்கு பிடிக்கல, நான் ஹியூமனா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஓபனாவே கேட்டறான். இதை கேக்குற ஹீரோயினுக்கும் லைட்டா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட தான் வந்து ஜாம்பியை எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா இதுக்கு அங்கிள் கிட்ட பதில் இல்ல, ஜாம்பிஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், அதெல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கடுப்பான ஹீரோயின் நம்ம ஹீரோவை மனசுல வச்சுட்டு ஜாம்பி கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிருக்கும், த்ரெட்மில்ல வாக்கிங் போய் மனுஷங்களை மாதிரி நடக்கவும் பழகுது, அப்படி இருக்கும் போது மனுஷக்கறியை சாப்பிடறத மட்டும் ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். ஆனா பதில் இல்லை. கடுப்பான ஹீரோயின் ஜாம்பி மனுஷங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு மனுஷங்க ஜாம்பியை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு கத்திட்டு போயிடறான். இத கேக்குற அங்கிளுக்கும் நியாயமா படுது ஹீரோயின் சொல்றது. நம்ம ஹீரோயினுக்கா தூக்கமே வரமாட்டேங்குது, எப்படியாவது ஹீரோவை நார்மல் ஹியூமனா மாத்தணும், அவனுக்கு என்னென்ன தெரியுமா எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஹீரோ மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. ஏன்னா த்ரெட்மில்ல ஓடி ஓடி உடம்ப ஸ்ட்ரைட் பண்ணி எந்த ஜாம்பினாலையும் முடியாத பண்ணி காட்டியிருக்காருல, நம்ம ஹீரோ எப்பவுமே மாஸ் தான், கண்டிப்பா அவரால் மத்த விஷயம் முடியும் சொல்லிட்டு அவருக்காகவே பாவம் ரொம்பவே ஒர்க் பண்றான் நம்ம ஹீரோயின். ஆனா இதெல்லாம் எந்த கவலை இல்லாத ஹீரோ கேம் விளையாண்டு இருக்காரு. அப்போ ஹீரோ நாய்க்குட்டியோட வரா, பின்னாடியே கண்ணாடி போட்டு ஒருத்தர் வராரு, யாருன்னு பார்த்தா இவர் அனிமல் ஸ்பெஷலிஸ்ட் ஆமா. சோ நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட, என் நாய்க்கு அடிக்கடி பசி எடுக்க ஆரம்பிக்குது, பசி எடுக்கும் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு இருக்க சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இத கேக்குற ஹீரோக்கு சரியான காண்டாகுது. அந்த சமயத்துல அந்த டாக்டர் வேற சும்மா இல்லாம, இது ஆம்பளை நாயா பொம்பளை நாயான்னு கேட்டுறாரு. ஹீரோயின் ஹீரோவே உத்து பார்த்துட்டு, இது ஆம்பளை நாய் தான் அப்படின்னு வேற சொல்றா. இதுல ஹீரோக்கு சரியான கண்டுபாயிருது. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு, நாய் இவ்வளவு அக்ரெசிவா நடந்துக்கிறதுக்கு நாய் மட்டுமே காரணம் கிடையாது, நாய்க்கும் ஓனருக்கும் உண்டான பாண்டிங் நல்லா இருக்கும், நீங்க ரெகுலரா வாக்கிங் கூட்டு போங்க, நாயை ஹாப்பியா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு வாக்கிங் வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பண்றது பெருமைன்னு நினைச்சு வேற இந்த எருமை ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அதே பார்க்கல தான் ஹீரோயினோட அக்கா பையனும் நாய் கூப்பிட்டு வாக்கிங் வந்திருக்கா. அது உச்சா போறத பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்றா, உனக்கு உச்சா வந்துன்னா போயிட்டு வந்துடுற அப்படிங்கிற மாதிரி. இதுல ஹீரோ சரியான கொலகாண்டாகிறா. ஏண்டி என்னை நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நாயை வாக்கிங் பொறுமரும்பு கேட்டு நடக்குதோ அந்த அளவுக்கு யாரையுமே காயப்படுத்தாது. சோ அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோக்கு முன்னாடியே முழு சிக்கனை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் ஹீரோ கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு ஹீரோயின் வீடியோ கால்ல செக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோனால முடியல, நம்ம ஹீரோயின் நாய மிரட்டுற மாதிரி மிரட்டுறா, டேய் அதை தொடக்கூடாது ஒழுங்கு மரியாதை நகர்ந்து போயிரு, வாய் வச்சுனா வாயவே வெட்டிடுவேன் அப்படிங்கிற மிரட்டிட்டு இருக்கா. சோ நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம அங்கிள் இருக்காருல, அங்கிள் அவர் சொந்த பொண்டாட்டியோட பேங்க் பாஸ்புக்
கொடுக்க ஆட்டைய போடுறாரு. அப்ப ஒரு சவுண்ட், டேய் நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்துறா. இதை கேக்குற அங்கிள் டர் ஆயிடுறாரு. ஐயோ ஆத்தா, உங்க அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாதமா, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்னை வலிச்சு நக்கிட்டு போயிருவா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு ஒழுங்கா வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவரு சேரே இல்லைனாலும் நண்டு பிடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. எங்க கை காட்டு கை காட்டு அப்படின்னு ஹீரோவை நாய மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கி பயப்புல ரெண்டு கையை தூக்கி சரண்டர் ஆயிருது. ஏதோ பேங்க்ல போய் திருந்த மாதிரி, தயவு செஞ்சு உங்க அக்காட்ட சொல்லாத, எனக்கு இப்ப வரைக்கும் இன்வெஸ்டர் கிடைக்கல, சாமி சத்தியமா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படி புலம்பிட்டே திரும்பி பார்த்தா ஹீரோயினே அங்க இல்ல. இந்த ஆளுக்கு சரியான சக்தி, என்னடா வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஆளக்காரமே தேடிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினை பார்த்தா இவ கைய நீட்டிட்டு ஹீரோ வந்து பர்மிஷன் கேட்க சொல்றான். நம்ம வீட்டுல நாய்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹீரோ ட்ரெயின் பண்ணிருக்கா. கடுப்பான ஹீரோ போடி வெண்ண மவளை அப்படின்ட்டு போனை கட் பண்ணி விட்டுறாரு. பட் ஹீரோ ஹியூமனா மாத்திரக்காக இவ்வளவு முயற்சி பண்றது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் அதே மாதிரிதான், ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு போலீஸ்கார வந்துட்டு அந்த லேடி போலீஸ் கிட்ட, இப்ப இறந்தான்ல கில்லர், அவங்க கூட இருந்த லேடியோட ஃபேமிலி டீடைல் எடுத்தீங்களான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே டெட் ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த லேடியோட பையன், ஆனா பேரு வேற இருக்கு. சோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ சைட் சந்தேகம் திரும்புது. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோவை சேர்ல உட்கார வச்சு சங்கிலி எல்லாம் போட்டு லாக் பண்றா. ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை, ஜாம்பிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட உனக்கு இல்லாம போச்சேங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அட இல்லடா முட்டா பீசு, நீ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்ல. சோ இப்ப நான் சுத்தி கேமரா வச்சிருக்கேன், இப்ப இருந்து 3 நாளைக்கு அதாவது 72 மணி நேரத்துக்கு கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும், அப்பதான் உனக்கு பிளாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. இது ஹீரோக்கும் புரியுது, ஏன்னா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியறது இல்ல. சோ அதனால அவர் ஒத்துக்கிறாரு. அதே சமயத்துல ஆப்போசிட் ஆபீஸ்ல இருந்து நூடுல்ஸ் மண்டையின் அசிஸ்டன்ட்டும் ஹீரோட ஆபீஸையே நோட்ட விட்டுருக்கானுங்க. அப்பதான் ஹீரோ சேர்ல கட்டப்பட்டு இருக்கிறத நூடுல்ஸ் மண்டையை நோட் பண்றான். இது அசிஸ்டன்ட்டும் பாத்துறான். அதுக்குள்ளயும் நம்ம ஹீரோயின் விண்டோவ க்ளோஸ் பண்ணிடுறா. கிட்டத்தட்ட இருட்டாயிருது. ஹீரோக்கு முன்னாடி சிக்கன் ஃப்ரெஷ்ஷா வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல பாவம். கடுப்பான ஹீரோ, உனக்கு தூக்கம் வந்தா ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிரு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 20 நிமிஷம் 30 செகண்டா எம்டி ஸ்டொமக்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு காண்டாயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஆயிருது. ஹீரோயினும் வீட்டுக்கு போலான்னு வெளியே கிளம்புனா கரெக்டா ஆப்போசிட்ல ஃப்ரெண்டு போலீஸ்கார வரா. ஏமா நீ தான் இங்க வேலை செய்யறது இல்லையா, அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்டறான். நம்ம ஹீரோயின் தான் வாய் சும்மா இருக்காது, அப்படி எல்லாம் இல்லப்பா, நான் இல்லாம பாஸ்னால ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாமா, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு வந்துட்டேன் அப்படின்னு பில்டப் போட்டு இருக்கான். சரி நீ என்ன இங்க பண்றன்னு கேட்டா அதுக்கு அவன் பதில் சொல்ற மாதிரி இல்ல. உங்க பாஸ் கிட்ட நான் டைரக்டா பேசணும், உள்ள போக ட்ரை பண்றான். பட் ஹீரோயின் வந்துட்டு அவர் பிசினஸ் ட்ரிப் போயிருக்காரு, இப்பத்துக்கு அவர் ரிட்டர்ன் வர மாட்டான்னு சொல்லி போலீஸ்காரன் அனுப்பி விட்டுறான். இதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பனா ஆபத்துன்னு சொல்லிட்டு டோர் கிட்டேயே பட்டறையை போட்டுறான் நம்ம ஹீரோயின். இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சேஃபா இருக்கணும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் ஹீரோ எம்டி ஸ்டொமக்ல 31 hours 15 minutes and 48 seconds ஆச்சு. டைம் ஓடிட்டே இருக்கு. ஹீரோவோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ரெட்டா மாறுற மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 36 hours ஆச்சு. ஹீரோனால சுத்தமா முடியல, மூஞ்சி முகரையெல்லாம் நரம்பு பொட்டச்சுக்கிட்டு வருது. ஹீரோயின் பாவம் வெளியவே தான் தூங்கிட்டு இருக்கா. அப்ப உள்ள ஏதோ சத்தம் கேக்குது, ஜெர்க்காயரா ஹீரோயின். சோ ஹீரோயினும் ஜன்னல் வழியில பார்த்து காண்டாகிறா. என்னடா 2 days கூட ஃபுல்லா ஆகலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. உள்ள ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் புரட்டி போட்டு காட்டுத்தனமா மேஞ்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் நைஸா அங்கிருந்து நழுவ பாக்குறா சத்தமே இல்லாம. பட் நம்ம ஹீரோ தான் ஜாம்பியாச்சே, நல்லா கேக்கும். கதவை ஓபன் பண்றாரு, ஹீரோயினுக்கு உயிரே இல்ல. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஜாம்பியா மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அங்கேயே நின்றுறா அப்படிங்கிற மாதிரி கத்தரா. கேட்டோன்னு நம்ம ஹீரோ நின்னுறாரு. ஹீரோயின் இன்னுமே ட்ரைனிங் கொடுத்த மாதிரி சொல்றதெல்லாம் கேப்பாரு நினைச்சு ஒழுங்கு மரியாதை பின்னாடி போயிருன்னு சொல்றா. ஆனா ஹீரோ குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோயினை கடிக்க பாக்குறாரு. பக்கத்துல கிடைக்கிற ஒரு பேன் எடுத்து மண்டா மேல ஒரு அடி, அவ்வளவுதான். ஜாம்பியவே சாச்சு புட்டா மாச்சாங்கிற மாதிரி உளுந்துடுறாரு நம்ம ஹீரோ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட ஜாம்பிங்கிற பயம் இல்லாம பாஸ் ஆர் யூ ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோ சோஃபால படுக்க போட்டு இவ பாட்டு ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருக்கா. பாவம் பயவுளுக்கு இப்பதான் சுயநினைவே வருது, எந்திரிச்சு உட்காடுறாரு. ஏமா என்னமா நடந்துச்சுன்னு கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ எந்த மனுஷங்களையும் சாப்பிடல, உற்று அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம என்னால கண்டிப்பா உன்னை மனுஷனா மாத்த முடியாது, ஆனா உன்னை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல பேனா தான் பாக்குறான். இப்பதான் ஹீரோக்கே தெரியும் இதை வச்சுதான் அடிச்சு மட்டையாக்கி இருக்கான்னு. ஏண்டி ஜாம்பின்னு கூட பயம் இல்லாம தோசை சூடுறதை எடுத்து அடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் காண்டாயிட்டு இருக்காரு. பட் ஹீரோயினால என்ன பண்ண முடியும், நீ மனுஷனா வாழணும்னு நினைச்சீனா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, திருப்பி டிடெக்டிவ் ஏஜென்சி கண்டினியூ பண்ணு, கண்டிப்பா
எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது ஹீரோவுக்கும் சரியா படுது. அது மட்டும் இல்லாம நான் ஆபீஸ்லயே ஸ்டே பண்றேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசுறான். ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல பாவம். ஜாம்பியவே வெக்கப்பட வச்சிருவானே டாக்டர். நெக்ஸ்ட் சீன்ல பிரிசன்ல இதுக்கு முன்னாடி ஹீரோ புடிச்சு கொடுத்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த சேர்மேன இன்னொரு கைதி இருக்கிற ரூம்குள்ள வந்து அடைச்சிட்டு போறாங்க போலீஸ்காரங்க. அப்ப சேர்மன் வாரியை வச்சுட்டு சும்மா இல்லாம ஹீரோவோட பேரை சொல்லி அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ இவரோட ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, ஹீரோவோட பேர் அதாவது டிடெக்டிவோட நேம் சொல்லி அவனாலதான் நீங்க உள்ள வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கன கொடுறது கேக்குறான். சேர்மனும் பம்பிட்டே ஆமான்னு சொல்லிடுறாரு. அதே சமயத்துல போலீஸ்காரன் வந்து அந்த கைதிக்கு விடுதலைன்னு சொல்றானுங்க. இவனு சட்டையை போட்டு மாச கிளம்பி வெளியே வரான். வந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டிடெக்டிவ அடிச்சு கொன்னு மலையிலிருந்து தூக்கி வீசினதே இவன் தான். இதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்போ இவ்வளவு நடந்து நீ சாகாம உயிரோட தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி. நன்றி. வருக வருக வா. அது வருக வருகடா.